வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட உள்ளது. ஒன்று மதுரை டு பெங்களூர், இன்னொன்று சென்னை டு நாகர்கோவில். இந்த இரண்டு வந்தே பாரத் ரயில்களுமே ஏற்கனவே ஜூன் 20ஆம் தேதி இயக்க திட்டமிட்டிருந்தாங்க. ஆனால் சில காரணங்கள்னால அது இயக்கப்படவில்லை. இப்போது வருகிற ஆகஸ்ட் 31ஆம் தேதி இந்த இரண்டு ரயில் சேவைகளும் தொடங்கப்பட உள்ளதா தெற்கு ரயில்வேலிருந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த முறை கண்டிப்பாக இயக்குவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இந்த இரண்டு வந்தே பாரத் ரயில்கள் பற்றிய டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் 5 வழித்தடங்களில் வந்தே பாரத் ரயில் சேவைகள் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்ததாக மதுரை, பெங்களூர், சென்னை, நாகர்கோவில் இடையே புதிய வந்தே பாரத் ரயில் சேவை இயக்கப்பட உள்ளது. இதில் மதுரை பெங்களூர் வந்தே பாரத் ரயில் சேவைக்கு தேவை அதிகமாகவே இருக்குது. ஏன்னா தென் மாவட்டங்களில் இருந்தும் டெல்டா மாவட்டங்களில் இருந்தும் பெங்களூருக்கு அதிகமாக ரயில் சேவை கிடையாது. அதனால் இந்த ரயிலுக்கு வரவேற்பு அதிகமாகவே இருக்கும். ஆரம்பத்தில் இந்த ரயில் பெங்களூரில் இருக்கிற SMBT ரயில் நிலையத்திலிருந்து இயக்க திட்டமிடப்பட்டது. ஆனால் இப்போது பெங்களூர் கண்டோன்மெண்ட்லேருந்து இயக்க திட்டமிட்டிருக்காங்க. இது 8 பெட்டிகள் கொண்ட ஆரஞ்சு நிற வந்தே பாரத் ரயில். மதுரையிலிருந்து இயக்கப்படும் போது வண்டி எண் 20671. மதுரையிலிருந்து திண்டுக்கல், திருச்சி, கரூர், நாமக்கல், சேலம், கிருஷ்ணராஜபுரம் ரயில் நிலையங்களில் நின்று பெங்களூர் கண்டோன்மெண்ட் வரை செல்லும். மறுமார்க்கத்தில் இயங்கும் வண்டி எண் 20672. செவ்வாய்க்கிழமை தவிர்த்து வாரத்தில் 6 நாட்களும் இயங்கும். காலை 5:15 மதுரையிலிருந்து கிளம்பி 1 மணிக்கு பெங்களூர் கண்டோன்மெண்ட் சென்று சேரும். மறுமார்க்கத்தில் 1:30 பெங்களூர் கண்டோன்மெண்ட்டிலிருந்து கிளம்பி 9:45 மதுரை வந்து சேரும். ஏறக்குறைய 7:45 பயணம் செய்யக்கூடியது. இந்த ரயிலை திண்டுக்கல் கரூர் இடையே நேராக இருக்கிற ரயில் பாதை வழியாக இயக்குனா 1.5 மணி நேரம் அல்லது 3/4 மணி நேரம் பயண நேரம் குறையும். ஆனால் திருச்சி வழியாக இயக்குறாங்க. இருந்தாலும் திருச்சி டெல்டா மாவட்ட மக்கள் பெங்களூருக்கு வந்தே பாரத் ரயிலில் செல்ல இது பயனுள்ளதாக இருக்கும். இந்த ரயிலுக்கு கூடுதலாக நாமக்கல்ல நிறுத்தம் வழங்கியது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இந்த ரயிலுக்கான தொடக்க விழா வருகிற 31ஆம் தேதி நடைபெறும். அடுத்த நாள் 1ஆம் தேதி முதல் வழக்கமான ரயில் சேவை நடைபெறும். அடுத்ததாக சென்னை நாகர்கோவில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில். ஏற்கனவே சென்னை திருநெல்வேலி இடையே ஒரு வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போது தென் மாவட்டங்களுக்கு 2வது வந்தே பாரத் ரயில் வருகிறது. இதுக்கு முன்னாடி இந்த ரயிலை 8 பெட்டிகள் கொண்ட வந்தே பாரத் ரயிலை இயக்க திட்டமிட்டிருந்தாங்க. ஆனால் இப்போது 16 பெட்டிகள் கொண்ட ரயிலை இயக்க திட்டமிட்டிருக்காங்க. இதனால் நிறைய பயணிகள் பயணிக்க முடியும். இந்த ரயிலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இயக்கப்படும் சென்னை திருநெல்வேலி வந்தே பாரத் ரயிலுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் இந்த புதிய வந்தே பாரத்தை இயக்க போகிறாங்க. அதாவது சென்னை எக்மோரில் இருந்து காலை 5 மணிக்கு இந்த ரயில் கிளம்பி தாம்பரம், விழுப்புரம், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, கோவில்பட்டி, திருநெல்வேலி ரயில் நிலையங்களில் நின்று நாகர்கோவிலுக்கு 1:50 மதியம் வந்து சேரும். மறுமார்க்கத்தில் 2:20 நாகர்கோவிலில் இருந்து கிளம்பி 11:00 சென்னை எக்மோர் வந்து சேரும். இங்கே கோவில்பட்டியில் நிறுத்தம் வழங்கியது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஏற்கனவே இயங்கும் சென்னை திருநெல்வேலி வந்தே பாரத் ரயில் வந்து அதிகாலை நேரத்தில் திருநெல்வேலியிலிருந்து கிளம்பும், மதியம் சென்னை எழும்பூருக்கு போயிட்டு அங்கிருந்து மறுபடியும் கிளம்பி இரவு திருநெல்வேலிக்கு வந்து சேரும். இரண்டு ரயில்களும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இயக்கப்படுறதுனால காலை மதியம் 2 நேரங்களிலும் இரு மார்க்கத்திலும் செல்வதற்கு வந்தே பாரத் ரயில் சேவை கிடைக்கும். இந்த ரயில் புதன்கிழமை தவிர்த்து வாரத்தில் 6 நாட்களும் இயக்கப்படும். நாளை மறுநாள் இந்த ரயில் சேவைக்கான தொடக்க விழா நடைபெறும். 1ஆம் தேதி முதல் வழக்கமான ரயில் சேவை தொடங்கும். கடந்த ஜூன் 20ஆம் தேதி இந்த ரெண்டு வந்தே பாரத் ரயிலும் இயக்க திட்டமிட்டிருந்தாங்க. ஆனால் சில காரணங்களால் இயக்க முடியல. அது பயணிகளுக்கு ஏமாற்றமாக இருந்தது. இந்த முறை கண்டிப்பாக இயக்கப்பட வேண்டும். இதேபோல் சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கும், சென்னையிலிருந்து டெல்டா மாவட்ட பகுதிகளுக்கும் வந்தே பாரத் ரயில் சேவைகள் இயக்கப்பட வேண்டும்.